வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடாரம் கொண்டான். விக்ரம் நடிச்சு ராஜேஷ் செல்வா டைரக்ட் பண்ண இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துடைய டியூரேஷன் 121 minutes 0.01 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் 2 hours 1 minutes 0.01 seconds தான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்துடைய ரன்னிங் டைம் வெறும் 2 மணி நேரம் தான். இந்த படத்துக்கு சென்சாரில் மொத்தம் 6 cuts கொடுத்துருக்காங்க. Cut number 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். Cut number 2, மியூட் த வேர்ட் கூ, பப்ளிக் டீசன்சிக்காக அந்த வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. Cut number 3, defocus the naked visual of Vikram taking bath, வல்காரிட்டிக்காக விக்ரம் நியூடாக குளிக்கிற சீனை தூக்க சொல்லியிருக்காங்க, டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Cut number 4, mute the word tha and replace the word bastard, பப்ளிக் டீசன்சிக்காக இந்த 2 வேர்டையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. Cut number 5, சப்டைட்டில் ஃபார் மலாய் டயலாக்ஸ், மலாய் டயலாக் பதில் தமிழை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Cut number 6, மியூட் த வேர்ட் பிட்ச், பப்ளிக் டீசன்சிக்காக இதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இந்த படத்தில் வந்திருக்க கட்ஸ் வெறும் 0.02 minutesக்கு மட்டும்தான் தூக்கியிருக்காங்க. மற்றபடி பெரிய வல்காரிட்டி அண்ட் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. சொல்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய சென்சார் கட்டும் கொடுக்கல. மொத்தமாக பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இந்த படத்துடைய லென்த் வெறும் 2 மணி நேரம் தான். ஒரு தமிழ் படம், நல்ல படம், தரமான படம், பிளாக் பஸ்டர் ஆகணும்னா குறைஞ்சது அந்த படம் 2.5 மணி நேரம் இருக்கணும். வெறும் 2 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தா அந்த படம் மிகப்பெரிய திருப்தியை மக்களுக்கு தராது. படம் போட்ட உடனே சீக்கிரமாக இன்டர்வல் வந்த மாதிரி இருக்கும். படம் முடியும் போது அதை விட சீக்கிரம் முடிஞ்ச ஃபீல் கொடுத்துரும். இந்த 2 hours டெக்னிக் ஹாலிவுட்டில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். தமிழில் அந்த மாதிரி ஹிட் அடித்த படம் தமிழில் மேபி அதெல்லாம் ஒரு 1% ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரி 2 மணி நேரம் எடுத்த படம் பல படங்கள் ஒன்று ஆவரேஜ் ஆகும், இல்லைனா டிசாஸ்டர் ஆகும். கடாரம் கொண்டான் படத்தை ஆவரேஜா, டிசாஸ்டரா, இல்லை பிளாக் பஸ்டர் ஆகுமான்ட்டு நம்ம படம் பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் அசல் இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்ததுன்னா இந்த படத்துடைய லென்த் 2 hours போதும். ஆனால் இது ஒரு டிப்பிக்கல் தமிழ் படம் மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் இது மக்களுக்கு ஒரு சுமாரான ஃபீல் மட்டும்தான் கொடுக்கும். விக்ரம் ஃபேன்ஸ் ஒன்னா பெருசாக பேசிக்கலாம், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ஆடை. இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இந்த படம் மிகப்பெரிய சென்சேஷனல் ஆயிடுச்சு. அதுலேயும் அமலாபால் நியூடாக இருக்க மாதிரி 2 ஷாட்டை போட்டாங்க. ஸோ பரபரப்பு பற்றி கொண்டது. இந்த படம் ஒரு ஏ படம், அடல் சொல்லி படம். இந்த படத்துடைய டியூரேஷன் 143 minutes 0.29 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் 2 hours 23 minutes 0.29 seconds. மேயாதமான் படத்தை டைரக்ட் பண்ண ரத்னகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஒரு தரமான காமெடி படம். ஆனால் இப்போ ஒரு ஏ படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கட்ஸ் இருக்குது. அந்த கட்ஸ் இன்னும் என் கையில் வரல, வந்ததுக்கப்புறம் தனியாக அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் உணர்வு. இந்த படத்துடைய டியூரேஷன் 118 minutes 0.28 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் 1 hour 58 minutes 0.28 seconds. இந்த படத்தில் மொத்தம் 2 cuts கொடுத்துருக்காங்க. Cut number 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங். Cut number 2, mute the words PM and CM for defamationக்காக அந்த 2 வேர்டையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற மிகப்பெரிய ஹாலிவுட் படம் லயன் கிங். இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துடைய லென்த் 118 minutes. டோட்டலாக இந்த படத்துடைய லென்த் 1 hour 58 minutes தான். இந்த படத்துடைய பட்ஜெட் $260 million. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி வரும். Iron Man 1, Iron Man 2, ஜங்கிள் புக் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண ஜான் ஃபேவரோ தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஹான்ஸ் ஜிம்மர் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு வைட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. குறிப்பாக இவர் டைரக்ட் பண்ண ஜங்கிள் புக் இந்தியாவில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படமும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குதான்னு பார்க்கலாம். தமிழில் அரவிந்த் சாமி, சித்தார்த், ரோபோ சங்கர், சிங்கம்புலிலாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே இந்த படத்தை தமிழில் பார்க்கலாம் போல. மிகப்பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை மக்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக 19 kidsக்கு லயன் கிங்னா யாருன்னு தெரியும். இன்னைக்கு வந்த 2K kids, வண்டு சிண்டுகளுக்கு லயன் கிங்னா யாருன்னு தெரியாது. 80s kidsம் 90s kidsம் தன்னுடைய கிட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான் லயன் கிங். அதனாலேயே இந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம்லாம் எப்படி இருக்கு, இதில் எந்த படம் தேரும், எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. குடு 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 குடு. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறிவுண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC. தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு. மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.